நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே கடந்த சில தினங்களாக காஞ்சிபுரம் நகரம் குறித்தும் காவேரி குறித்தும் மகா பெரியவருடைய பார்வையில் பல அரிதான கருத்துக்களை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டோம். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தலைநகரமாக சென்னை இருக்கிறது, அதற்கு அடுத்து பெருநகரமாக மதுரை இருக்கிறது, கோவை இருக்கிறது, அதற்கு பிறகு சேலம், நெல்லை என்று காஞ்சிபுரம் 10 நகரங்களுக்கு பின்னாலே தான் இருக்கிறது. பெரிய அளவில் இன்றைக்கு காஞ்சிபுரம் பார்க்கப்படவில்லை. ஆனாலும் ஆன்மீக அன்பர்கள் வெகுவாக வந்து செல்லுகின்ற ஒரு நகரமாக, எல்லா வழிகளிலும் செல்லுகின்றவர்கள், அதாவது சைவம் வைணவம் என்று எல்லா பாதைகளிலும் செல்லுகின்றவர்கள் வந்து செல்லுகின்ற ஒரு நகரமாக அது மிகச்சிறப்பாக விளங்குகிறது. அந்த காஞ்சிபுரத்திலே மிக ஒரு பெரிய அதிசயமாக 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அத்தி வரதர் என்று சொல்லக்கூடிய பெருமாளுடைய திருவுருவம் வரதராஜ பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய திருக்குளத்துக்குள்ளே இருந்து வெளியே எடுக்கப்பட்டு ஒரு மண்டல காலம் அது பக்தர்களுடைய தரிசனத்திற்காக காட்சி தருகிறது. அதற்கு பிறகு அந்த திருவுருவம் குளத்துக்குள், அதாவது ஜலத்துக்குள்ளே அமிழ்ந்து விடுகிறது. இது காலம் காலமாக இதுபோல் நிகழ்ந்து வருகிறது. அந்த அத்தி வரதனை நாம் வந்து 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 48 தினங்கள் மட்டும்தான் தரிசனம் செய்ய முடியும். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் அவனுக்கு கொடுப்பினை என்று ஒன்று இருந்தது என்று சொன்னால் முயற்சி செய்தால் ஒரு முறை கட்டாயமாக கிடைக்கும். மிகுந்த அதிர்ஷ்டம் உடையவர்களுக்கு 2 முறை கிடைக்கும். ஏன்னா 40 வருஷத்துக்கு ஒரு முறை, சராசரியாக நாம் 80 100 ஆண்டுகள் வாழ்கிறோம். இதில் 2 முறை தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அதுவும் 100க்கு குறைவான நாட்கள். காஞ்சிபுரத்திலேயே இருக்கின்றவர்களுக்கு கூட 48 நாட்களும் போய் தரிசனம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். ஏன்னா அவ்வளவு கூட்டம் இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பக்தர்களும் தேடி வருவார்கள். ஏன் அப்படி அத்தி வரதர் ஏன் ஜலத்திற்குள்ளே இருக்கிறார், அது என்ன கணக்கு 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறையை வெளியே எடுத்து என்று சொல்வதற்கு பின்னாலே நிறைய ஆன்மீக நுட்பங்கள், ஆன்மீக சங்கதிகள் நிறைய இருக்கின்றன. அவை பற்றி எல்லா தொலைக்காட்சிகளிலும் எல்லா விதமான பத்திரிகைகளிலும் நாம் வந்து பலவிதமான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். அது பற்றின விவாதங்கள், அதை பற்றின கேள்விகள், அதற்கான பதில்கள் என்று இந்த அத்திவரதர் வெளியே வந்து கிடக்கிற அந்த உருமண்டல காலம் 48 நாட்களுமே நாம் நிறைய ஆன்மீக விஷயங்களை எல்லாம், காஞ்சி தொடர்பான ஆன்மீக விஷயங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ளப் போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஆன்மீகத்தினுடைய தலைநகரமாக காஞ்சிபுரம் இருக்கிறது என்று சொன்னால் அதை மறுக்க முடியாது. இந்த நகரம் பல மிகப்பெரிய ஞானிகளை எல்லாம் நமக்கு, அதனால்தான் ஆதிசங்கரர் இங்கே வந்து காஞ்சி காமகோடி மடத்தை இங்கே பிரதிஷ்டை செய்தார். இந்த மடத்திலே வந்தவர்தான், இந்த இதனுடைய வழியிலே காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவர்தான் வித்யாரண்யர் என்றும் தெரிகிறது. ஆனால் அவர் இளம்பிராயத்திலேயே காஞ்சியை விட்டு விலகி அவர் வந்து ஹம்பி என்று சொல்லக்கூடிய கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று விட்டார். இந்த வித்யாரண்யரை பற்றித்தான் நாம் இப்பொழுது சற்று விரிவாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். மகான்களை காப்பாற்றிய மகாலட்சுமி என்கின்ற தலைப்பின் கீழ் மகா பெரியவர் அவர்கள் இவர்களை பற்றி ஒரு பேருரை நிகழ்த்தியிருக்கிறார். மகான்கள் என்று அவர் 2 பேரை சொல்கிறார். ஒன்று வித்யாரண்யர், இன்னொன்று வேதாந்த தேசிகன். வைணவத்தை ஸ்தாபிதம் செய்து வைணவ சூரியனாக இன்றைக்கும் ஜொலித்து கொண்டிருக்கின்ற, என்றைக்கும் ஜொலித்து கொண்டிருக்கின்ற வேதாந்த தேசிகன். இந்த இருவரை மகாலட்சுமி எப்படி ஆட்கொண்டாள், எப்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தாள் என்று பெரியவர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு வித்யாரண்யருக்கு மகாலட்சுமி எப்படி அனுகிரகம் செய்தாள், அந்த அனுகிரகம் இருக்கிறதே அது நமக்கு, அதாவது நமக்கெல்லாம் இந்த நாட்டில் வாழ்கின்ற நமக்கெல்லாம் எப்படி நன்மையாக முடிந்தது என்பதை நாம் இப்பொழுது பெரியவர் வாயிலாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம். வித்யாரண்யர் பெயரிலேயே பொருள் இருக்கிறது. வித்தை என்று சொன்னால் அதைத்தான் வித்யா என்று சொல்லுகிறோம். ஆரண்யம் என்று சொன்னால் காடு.
ஒரு பக்கம் வித்தை, இன்னொரு பக்கம் காடு, ரெண்டுக்கும் எப்படி பொருத்தம், அதாவது என்ன பொருள் என்று சொன்னால் எப்படி ஒரு காட்டுக்குள்ளே தாவரங்கள் மண்டி கிடக்கும், முஷ்டியாக வளர்ந்திருக்கும், ஏராளமான தாவரங்கள் வளர்ந்திருக்கும், ஒன்றோடு ஒன்று முட்டிக்கொண்டு நசுக்கி கொண்டெல்லாம் வளர்ந்திருக்கும். அதுபோல தனக்குள்ளே வித்தைகளை காடு போல் வித்தைகளை தனக்குள்ளே வைத்து கொண்டிருக்கின்றவர் அப்படிங்கிற பொருளில்தான் வித்யாரண்யருக்கு வித்யாரண்யர் என்கின்ற பெயர் கிடைத்தது. இந்த வித்யாரண்யர் ஒரு முறை சற்று அமர்ந்து நிதானமாக யோசிக்கையில் இவருக்கு ஒரு உண்மை புலனாகிறது. வித்யாரண்யர் ஒரு அறிஞர், இறையருள் பெற்றவர், மிகச்சிறந்த பக்தர். ஆனாலும் வித்யாரண்யரிடம் யாராவது வந்து எனக்கு பசிக்கிறது, எனக்கு பொன் வேண்டும், பொருள் வேண்டும் என்று யாராவது கேட்டால் கொடுக்கக்கூடிய அளவிற்கு செல்வம் அவரிடம் இல்லை. அறிவு செல்வம் நிறைய இருந்தது, ஞான செல்வம் நிறைய இருந்தது, பொருட்செல்வம் அவரிடம் இல்லை. அப்போ அவர் நினச்சி பார்க்குறார், அதுவும் நம் வசம் இருந்தால் இல்லை என்று கேட்டு வருகின்றவர்களுக்கு நாம் உதவி செய்யலாம். நாளை யாரிடமும் போய் நாம் நம் பொருட்டு நிற்க வேண்டாம். அதனால் பொருட்செல்வமும் பெரியது, பொருட்செல்வம் நமக்கு வேணும். அதாவது நாம் உல்லாசமாக வாழறதுக்காக இல்லை, நாலு பேருக்கு உதவி செய்வதற்கு நமக்கு நிதி வேண்டும், பணம் வேண்டும், அதற்காகவாவது நாம் சம்பாதிக்கணும், நம்மக்கிட்ட செல்வம் இருக்கணும் என்று ஒரு புதிய கோணத்தில் சிந்திக்கிறார். அப்போது பொருள் வேண்டும் என்று சொன்னால், ஒன்று பெரிய அளவில் கஷ்டப்பட்டு பாடுபட்டு தொழில் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு பெரிய பணக்காரராக ஆவது என்பது ஒரு போக்கு. ஆனால் அதற்கு பின்னாலே நிறைய காலம் தேவைப்படுகிறது. அதாவது இன்றைக்கே ஒரு தொழிலில் இறங்கி மறுநாளே உலகின் மிகப்பெரிய ஒரு பணக்காரனாக ஆகிவிட முடியாது. குறைந்தது 10-15 ஆண்டுகள் அனுபவம், அதிலே வளர்ச்சி இருக்கணும். அந்த 10-15 ஆண்டுகளில் எந்த சோதனையும் இருக்கக்கூடாது, இப்படி நிறைய இருக்கிறது. அதனால் செல்வத்திற்கு இப்போ இவர் என்ன பண்ணுறது, இவர் எந்த தொழிலும் செய்வதற்கு அவருக்கு அது தெரியவும் தெரியாது. அதனால் அவர் ஒரு முடிவு செய்தார். என்ன செய்தார் தெரியுமா? மகாலட்சுமியிடமே கேட்டு விடுவது, என்ன அவதானே செல்வத்துக்கு அதிதேவதை என்று சொல்லி மகாலட்சுமி குறித்து தவம் செய்ய உட்கார்ந்து விட்டார். அப்புறம் என்னாச்சு? நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.